அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆன்மீக பாதையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்ற கேள்வி பல பேருக்குள்ளே உண்டு. ஏன்னா அந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்த உடனே ஏதோ இங்கே ஓடி போய் ஒரு விஷயத்தை நம்ம அடைய போகிற மாதிரியே பல பேரோட திங்கிங் இருக்கிறதுனால இந்த ஆன்மீக பாதையில் நான் எப்படி வெற்றி பெறுவது அப்படின்ற ஒரு கேள்வி பல பேருக்குள்ளே எழுந்துருது. ஃபஸ்ட்டு வெற்றி அப்படின்னு குறிக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, ஏதோ இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறோம் அப்படின்னா, அந்த ரன்னிங் ரேஸில் ரெண்டாவது நபரா அல்லது மூணாவது நபரா வர்றதை தாண்டி ஒரு ஃபர்ஸ்ட் நபரா நான் எப்படி போய் அதை அடையிறது, எப்படி நான் ஓடி போய் ஜெயிக்கிறது அப்படின்றதான் இருக்கு. ஸோ வெற்றி அப்படின்னு நீங்க பார்க்கக்கூடியதே வந்து ஏதோ இங்க ஓடி சீக்கிரமா போய் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. இப்போ இந்த வெற்றி அப்படின்றதே நான் எதை குறிக்கிறேன் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்மீகம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஆன்மீகம் அப்படின்னாலே இந்த ஆன்மாவை பற்றின புரிதல் என்பது ஆன்மீகம். இந்த ஆன்மா இந்த சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றின புரிதல் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இந்த ஆன்மீகம் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு இந்த ஆன்மா கூடயே நீங்கள் இருக்கணும், அதுதான் வெற்றி. அப்போ இந்த ஆன்மா கூட நீங்கள் எவ்வளோ நேரம் இருந்திருக்கிறீங்க, அந்த கவனம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இந்த வெற்றி என்பதே நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஆன்மீகம் சொல்லி நான் இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டேங்க, எனக்கு இது தெரிஞ்சிருச்சு, எனக்கு அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக இதிலிருந்து எக்ஸிட் ஆயிடுறோம். திரும்பவும் நம்மளோட வேலைகளை பார்த்துட்டு நம்ம இந்த ஆன்மீகத்தை பற்றின புரிதலை விட்டுட்டு, இந்த ஆன்மாவை பற்றின புரிதலை விட்டுட்டு திரும்பவும் நம்ம இந்த உலக வாழ்க்கையை சார்ந்த விஷயங்களில் நம்ம ஓட ஆரம்பிச்சிடறோம். உலக வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் ஓடுவது தவறில்லை, பட் இதை மறந்து இருப்பது தான் தவறு. அப்போது இந்த இடத்துல எது வெற்றின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ விஷயத்தை வேணால் அடைஞ்சிருக்கலாம். எனக்கு வந்து அருட்பெரும் ஜோதி தரிசனம் கிடச்சிருச்சு, எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடச்சிது, எனக்கு அப்படிப்பட்ட அனுபவம் கிடச்சிது. திரும்பவும் நீங்கள் அந்த உலக வாழ்க்கையை சார்ந்து போயிட்டீங்க அப்படின்னா நோ யூஸ். இந்த ஆன்மாவை பற்றின ஒரு விழிப்புணர்வு எப்பயுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ நேரம் நம்ம ஆன்மாவை நீங்கள் நினச்சிட்டே இருக்கிறீங்க, எவ்வளோ நேரம் இது கூட கலந்துருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த வெற்றி என்பதை இங்கே தீர்மானிக்கப்படுது. அப்போது ஒரு விஷயத்தில் வெற்றி வேணும் அப்படின்னா அதில் கவனித்தல் என்பது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர் நல்லா ப்ளே பண்ணி விளாட்றாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்ற செகண்டரி, ஆனால் ஃபஸ்ட்டு எந்த விஷயமா இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் கவனிக்கணும். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா கூட ஒரு பிளேயர் எந்த அளவுக்கு விளாட்றான்னு பார்த்துட்டு அதை கவனிச்சுட்டு, ஓகே அவங்க இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாட்றாங்க அப்போ நான் இப்படி ப்ளே பண்ணணும்ன்ட்டு ஒரு கவனித்தல் இருக்குல்ல, அந்த கவனித்தல் தான் உங்களை அடுத்த மேற்கட்ட நிலைக்கு உங்களை கூட்டிகிட்டே போகும். அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த பிஸ்னஸில் என்ன மாதிரியான யுக்திகளை அவங்க கையாளுறாங்க, என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கவனித்தல் வேணும். உங்களுக்கு ஒரு கவனம் ஒன்று வேணும். அந்த கவனித்தலே இல்லை அப்படின்னா நீங்கள் ஏனாதானமோன்ட்டு ஒரு விஷயத்தை போய் பண்ணி நீங்கள் மாட்டிப்பீங்க. அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்திலையும் அந்த கவனித்தல் என்பது உண்டு, எல்லா இடத்துலையும் உண்டு. இப்போ ஒரு மேஸ்திரி ஒரு செங்கலை வச்சு வீடு கட்டுறாருனாலும் அவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் கவனிச்சாதான் அடுத்த வாட்டி உங்களால் அதை பண்ண முடியும். ஏன் ஒரு குழந்தை நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தை ஈஸியாக பண்ண முடியுது, எப்படி அது பண்ணுது அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த குழந்தை அவ்வளோ அப்சர்வ் பண்ணுது, அவ்வளோ கவனிக்குது. நீங்கள் கவனிச்சு பாருங்கள், நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தை அதே மாதிரி உங்கள் குழந்தை பண்ணும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத கவனிக்கும் போது அந்த விஷயத்தை அதனால் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. அப்போது இந்த வெளியே நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம அந்த சம்பவங்களை கவனிக்கும் போது அந்த சம்பவத்தில் எப்படி நம்ம சிறப்பாக இருக்குமோ அதே மாதிரி இங்கே உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனிக்கும் போது இந்த ஆன்மாவோடு நீங்கள் எப்பயுமே ஒட்டியிருப்பீங்க. அந்த ஆன்மாவை பற்றின விழிப்பு நிலை எப்பயுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் இந்த ஆன்மீகத்தில் உங்களால் உயர்ந்த கட்ட நிலையை அடைய முடியும். ஏன்னா பல பேர் வந்து இன்னைக்கு உள்ளே வரோம் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு உள்ளே வரோம், பட் ஸ்திரம் இருக்கா அப்படின்னா ஸ்திரம் இல்லை. அதாவது கடைசி வரைக்கும் அது ஊண்டி நிற்கிறோமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது, வரோம் எக்ஸிட் ஆயிடும். அப்போ அது கடைசி வரைக்கும் நீங்கள் ஊண்டி இருந்தீங்கன்னா தான் அது வெற்றி என்பதே பொருள். பல பேர் இன்னும் என்ன கேள்வினா, நான் எந்த இடத்துல இருக்கேன்னு தெரியல, நான் நல்ல ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் நான் எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்கேன்றது தெரியல. எதற்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த கேள்வின்னு நான் கேட்குறேன். நான் எந்த கட்டத்தில் இருக்கேன், நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன்ற ஒரு கேள்வி ஏன் உங்களுக்கு வருது? எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருந்தால் உங்களுக்கு என்ன? இறைவன் எப்பொழுதும் உங்கள் கூட தான் இருக்கிறாரு, எப்பயுமே இறைவன் உங்களை பார்த்துக்க போகிறார் அப்படின்னா எவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஏன்னா அதுக்கு தகுந்தார் போல் அது எதுக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஏன் தேவைப்படுதுன்னா, அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை தான் அதை எழுப்புது, மனம் தான் அந்த ஒரு கேள்வி எழுப்புது. இந்த இடத்துல நீ இருக்கிறன்னா நீ இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கிற, அதுவும் ஒரு வகையான மாயை தான். எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே ஒரு கேள்விகளை இல்லாமல் நிலையற்று போகணும் உங்களுக்கு. அதனால தான் வந்து ஜென் தத்துவத்தில் கூட சொல்லுவாங்க, வி டோன்ட் ஃபைண்ட் ஆன்சர்ஸ், வி லூஸ் குவஸ்டின்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கேள்விகளில் நீங்கள் மொத்தமாக விட்டுணும், அந்த கேள்விகளை திரும்ப 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 உங்கள் மனம் எழுப்பிக்கிட்டே இருக்குது. அதற்கான பதிலை நீங்கள் தேடிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ விஷயத்துக்கு பதில் தேடிட்டே இருப்பீங்க.
இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க எவ்வளவு விஷயங்களுக்கு பதில் தேடிட்டே இருப்பீங்க. அப்ப என்னன்னா இந்த ஆன்மாவுடன் நீங்க எவ்வளவு தூரம் கலந்து இருக்கீங்க, எவ்வளவு நேரம் கலந்து இருக்கீங்க அப்படிங்கறது பொறுத்து தான் அந்த வெற்றி என்பது தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றேன். அப்ப இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த கலந்திருக்கக்கூடிய விஷயத்தை என்னென்ன பண்ண முடியுமோ மெடிடேட் பண்ணுங்க, இல்ல கருணையின் வழியில இருங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதன் மூலமாக நீங்க ஈஸியா இறைவனை அடையிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் விட்டுட்டு இறைவனோட ஒன்றரை கலக்கிறதுக்கு இந்த கவனித்தல் என்பது ரொம்ப 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 ஒரு அவசியமான ஒன்று. இந்த விஷயத்தை நீங்க கடைபிடிச்சிங்கனாலே கவனித்தல்னா எப்படி கவனிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. இப்போ ஒரு மனம் ஒரு விஷயத்த எழுப்புது, உள்ள இருந்து ஒரு தாட்ஸ் எழுப்புது அப்படின்னா அந்த தாட்டை கவனிக்கணும். இன்னொரு விஷயம் ஏதாவது உங்களுக்கு தோணுது, இப்போ அந்த பெண்ணை பாரு, அந்த ஆணை பாரு, இப்போ அவங்கள கத்தி எடுத்து குத்து அப்படின்னு சொன்னா அதையும் கவனிக்கணும். இந்த உள்ள இருந்து ஒரு விஷயம் வெளியே வந்துகிட்டே இருக்குல்ல, அந்த விஷயத்தை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்லுது அப்படின்றத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எதுவும் நீங்க பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா அது நடக்க வேண்டியது நடந்துட்டு இருக்குறது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். அப்ப இந்த உலகத்துல நடக்க வேண்டிய சம்பவங்கள் சரிவர கரெக்டா நடந்துட்டு இருக்கு, நாங்க எதுவுமே பண்ணலன்ற ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா அதுவே மிகப்பெரிய ஒரு ஆன்மீகம் தான். அந்த நான் அப்படின்ற கூடிய அந்த தன்மையை ஆட்டோமேட்டிக்கா விலகிடும். இங்க அப்ப இந்த இடத்துல எனக்குன்ற ஒரு விஷயமும் கிடையாது, நடக்க வேண்டிய சம்பவங்கள் நடக்குது. அதனாலதான் பட்டினத்தாரனா சொன்னாரு, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, உன் செயலே என்று உணர பெற்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இங்க நடக்க வேண்டிய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, இங்க நான் ஜஸ்ட் வாட்ச் பண்றேன், நான் வந்து இங்க ஒரு கான்சியஸா இருந்து வாட்ச் பண்றேன்றது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த ஆன்மீகத்தில் நீங்கள் வெற்றி என்பது ஈஸியா நீங்க அடைஞ்சிடலாம். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்துருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.